ஹே க்யூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஷினி ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா நான் ரோஷினி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது வந்து பச்சை பயிறு வரகரிசி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கடலெண்ணெய், கடுகு, ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகா, ஏதோ உங்களுக்கு ஏற்ற மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. ஸோ உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு பச்சை மிளகாவோடைய காரம் போதும் அப்படின்னாலே அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சை பயிறை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் பச்சை பயிறு, 1 கப் வரகரிசி, அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1.5 கப் விட்டுருக்கேன். ஸோ வரகரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டேன். வரகரிசியும் போட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுருங்க. ஸோ இது ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வரகரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது மில்லட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா ஒரு 5க்கு மேலே விசில் விட்டுக்கலாம். இல்லை ஓரளவு போதும் அப்படின்னாலே 5 விசில் ஓகே. ஸோ இந்த வரகரிசி பச்சை பயிறு சாதம் இதோட பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நல்ல கொழுப்பு நல்ல புரதம் இருக்குது. ஸோ குட் ஃபேட் இருக்கனால ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, குட் ப்ரோட்டீன் இருக்கனால கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி எதுவுமே வரதில்லை. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி மார்னிங் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.